காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயத்தின் ஆண்டு திருவிழாவின் தேர் பவனியில் திரளான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். காரைக்கால் மாவட்டம் பிள்ளைத்திரு வாசல் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவின் துவக்க நிகழ்ச்சியாக புனித சந்தனமாதா உருவம் வரைந்த புனித கொடியேற்றம் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நாளான இன்று புனித சந்தனமாதா திருத்தேர் பவனி நடைபெற்றது. மின் விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் அன்னை புனித சந்தனமாதா உருவம் வைக்கப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. ஊர்வலத்தின் போது மெழுகுவர்த்தி ஏந்தி ஏராளமான கிறிஸ்தவர்கள் தேர் பவனியில் கலந்து கொண்டனர். தேர் பவனியில் காரைக்கால் பங்கு தந்தை பீட்டர் பால்ராஜ்குமார் மற்றும் பங்கு தந்தையர்கள் அருட்கன்னியர்கள் கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் கலந்து கொண்டனர்.